இந்தியாவில் மட்டும் என் பெயர் ராகுல் காந்தி. அமைதிக்கு சென்ற நான் சுகன்யா தேவியை கற்பழித்தேன். அவள் காவல் நிலையத்திற்கு சென்றாள். அவள் குடும்பத்தையே காலி செய்தேன். கொலம்பியா சென்றேன், வெரோனிகாவை கற்பழித்தேன். அமெரிக்கா சென்றேன், போதை மருந்து கடத்தினேன். 160,000 அமெரிக்க டாலர் கடத்தினேன். 128 வருடம் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டேன். வாஜ்பாய் காலில் விழுந்தேன், தப்பித்தேன். காலேஜில் கோட்டடித்தேன். அடுத்தவர் கல்வி தகுதியை கேள்வி கேட்டேன். மக்களவையில் நுழைந்தேன். பிரதமர் மன்மோகன் சிங்கை முட்டாள் என்றேன். மசோதாக்களை கிழித்தேன். என் தந்தையை கொன்ற ஒருத்திக்காக அவள் இனத்தையே ஒழித்தேன். திமுகவுடன் கூட்டுக்கொள்ளை அடித்தேன். கனிமொழியை மட்டும் திகாரில் போட்டேன். கருணாநிதியை மிரட்டினேன். 63 சீட்டு வாங்கி அதில் பல்பும் வாங்கினேன். நிலத்தை அபகரித்தேன். மச்சானை மாட்டிவிட்டேன். நீரவ் மோடி மல்லையாவுக்கு கடன் கொடுத்தேன், கமிஷன் பெற்றேன். இராணுவ பணத்தை சுருட்டி வைத்தேன், இராணுவத்தை சுருக்கி வைத்தேன். மும்பை தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு 34,000 கோடி அன்பளிப்பு கொடுத்தேன். நல்ல பணத்தை வெளிநாட்டில் பதுக்கினேன். நோட்டு அடிக்கும் இயந்திரத்தை பாகிஸ்தானுக்கு விற்றேன். கள்ள நோட்டை புழங்க விட்டேன். மோடி எல்லா காசையும் செல்லா காசாக்கினார். 2016 எதிர்கட்சி வரிசையில் தூங்கினேன். மீடியா காரி துப்பியது, கண்ணடித்தேன். மக்களவை காரி துப்பியது, கட்டிப்பிடித்தேன். கட்சியே காரி துப்பியது. ரஃபேல் ரஃபேல் என்றேன். கோர்ட் காரி துப்பியது. பாகிஸ்தான் மீது தாக்குதல் பொய் என்றேன். நாடே காரி துப்பியது. 85 வயது முன்னாள் ஜனாதிபதியை பிரணாப் என்றேன். பிரதமரை மோடி என்றேன். உலக பயங்கரவாதியை மசூத் அசார் ஜி என்றேன். டோக்லாம் பிரச்சனையில் சீன அதிகாரியை சந்தித்தேன். டோக்லாம் சீனாவுக்கே என்றேன். பதன்கோட் தாக்குதலின் போது எல்லா நாட்டு தூதரையும் வரவழைத்தேன். இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்காதீர்கள் என்றேன். இந்திய வீரர்கள் சாவு எப்போதும் நடப்பது தானே, அதற்கு எதிரியை திருப்பி தாக்குவதா? இராணுவத்திற்கு உளுத்து போன விமானம் போதாதா? நவீன விமானம் வாங்குவதா? நமக்கு அடி வாங்கித்தானே பழக்கம், திருப்பி அடிப்பதா? நமக்கு கடன் வாங்கித்தானே பழக்கம், திருப்பி கொடுப்பதா? நமக்கு காத்தாட கழிந்துதானே பழக்கம், கழிப்பறை கட்டுவதா? நமக்கு நடைபாதையில் தூங்கித்தானே பழக்கம், மானியத்தில் வீடு கட்டுவதா? முதலாளியிடம் கை கட்டி வேலை செய்யும் கூலிக்காரன் முத்ரா திட்டத்தில் முதலாளி ஆவதா? பணக்காரர் வாங்கும் அதே மருந்து ஏழைக்கு மலிவு விலையிலா? அன்றாடம் காட்சிக்கு வீட்டு வாசலில் மருத்துவ காப்பீடா? கேஸ் சிலிண்டர் கள்ளச்சந்தையில் விற்க முடியாமல் நேரடி மானியமா? இடைத்தரகர்கள் சாப்பிட முடியாமல் ஜிஎஸ்டியா? பதுக்கல் இல்லாமல் உணவுப் பொருள் விநியோகமா? விலைவாசி ஏற்றம் இல்லாத அரசா? மக்கள் மீது தீவிரவாத தாக்குதல் இல்லாத நாடா? காவிரி பிரச்சனை இல்லாத அரசியலா? மீனவன் சாவு இல்லாத தமிழகமா? மின்வெட்டு இல்லாத இந்தியாவா? ஊழல் இல்லாத அரசாங்கமா? 65 வருடங்கள் நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பிச்சைக்கார நாடு இன்று உலகத்தையே மிரட்டுவதா? விடமாட்டேன், விடமாட்டேன். 65 வருடங்கள் எங்களை நம்பிய மூடர்களை விழிக்க விடமாட்டேன். மேலும் மேலும் பொய்களுடன் மீண்டும் மீண்டும் வருவேன். நான் இந்தியன் பேசுகிறேன். தர்மத்தின் வாழ்வுதனை 65 வருடங்கள்